வணக்கம் இது வந்து ஒரு விவசாய சம்பந்தப்பட்ட வீடியோவோ இல்லனா ஒரு பண்ணையம் சம்பந்தப்பட்ட வீடியோவோ கிடையாது எனக்கு இந்த தடவை பார்த்தா ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு காட்டணும் நினைச்சேன் திரு அசோக் கூட அகரம் கடக்நாத் பண்ணைக்கு வந்திருந்தோம் அவங்க பண்ணையெல்லாம் பார்த்து முடிச்சோம்னா அவங்க வீட்டோட முற்றத்துல பாத்தீங்கன்னா தூக்கணாங்குருவிகள் கூட அவ்வளவு பண்ணிருக்காங்க இது பாத்தீங்கன்னா நீங்க பாக்குறது எல்லாமே இது ஒண்ணு மட்டும் தான் ஆர்ட்டிஃபிஷியல் மத்த எல்லாமே பாத்தீங்கன்னா தூக்கணாங்குருவி கூட அவங்களோட கிணத்துல இங்க இருந்த வேஸ்ட் அந்த கூடுகளை எடுத்து கட்டி வச்சிருக்காங்க நான் உங்களுக்கு முழுமையா காட்டுறேன் இதுல ஒரு என்ன சொல்ல வர விஷயம் நிறைய பேர் சிட்டில பாத்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறன்ற பேர்ல சின்ன ஒரு 2 கூண்டுல ஒரு 10 பறவைகளை போட்டு அடைச்சு வச்சு அதுக்கு தீனி போட்டு வளர்க்குறது வந்து உண்மையான ஒரு ஒரு பறவை வளர்ப்பு ஒரு கேர் ஒரு லவ்னு சொல்ல முடியாது இது சுதந்திரமா விட்டு வளர்க்குறாங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒரு அதுக்கான தீனி வைக்கிறாங்க அதுக்கான தண்ணி வைக்கிறாங்க இங்க எல்லாம் தேன் சிட்டுக்குருவிகள் வந்து உள்ள அடைஞ்சு முட்டை வச்சு பொறிச்சிட்டு போகுதுங்க அவ்வளவு அஃபெக்ஷனா இருக்கு எனக்கு இதை காட்டுற நோக்கம் இதை பார்த்து யாராவது 2 பேர் பண்ணீங்கனாலே இது ஒரு ரொம்ப ஹாப்பியான விஷயமா இருக்கும் இது ஆல்ரெடி என்னோட வீட்டில் பண்ணியிருக்கேன் சின்னதா வெயில் காலத்துல பறவைகளுக்கான தீனியும் இதுவும் வச்சு கூண்டு வச்சிருந்தேன் பட் இது இன்னும் நல்லா இருக்கு ஸோ இதை பார்த்து யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ண கூட ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இப்போ எப்படி பண்ணிருக்கான்னு முழுமையா காட்டுறேன் இப்போ நீங்க பாக்குறதா அவரோட வீட்டோட முற்றத்துல பாத்தீங்கன்னா இங்க ஒரு வேலைக்காக அந்த ஷீட்டை பிரிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்க நல்லா ஷீட் இருந்தது இதெல்லாம் பாத்தீங்கன்னா தூக்கணாங்குருவி கூடு இது வந்து அவங்களோட கிணத்துல இருந்து பழைய கூடு காலி பண்ணிட்டு போன கூடு எடுத்து வச்சிருக்காங்க உள்ள பாத்தீங்கன்னா இப்போ எல்லா கூண்டுலயுமே பாத்தீங்கன்னா பறவைகள் வைக்குது இப்போ பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேன்சிட்டு உள்ளே இருந்தது இப்போ வந்து பறந்துருச்சு பட் உள்ளே பார்த்தீங்கன்னா தேன்சிட்டு உள்ளே வந்து முட்டை வைக்கிறது குஞ்சு பொறிக்குது இது ஒரு தூக்கணாங்குருவி கூடு அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு தீனி வைக்கிறதுக்கு ஒரு சின்ன செட்டப் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரு பழைய ஒரு பிவிஎஸ்சி பைப்பு அதுக்குள்ள அதுக்கே உள்ளான ஒரு சிட்டுக்குருவி என்ன தேன்சிட்டு என்ன சாப்பிடுவோம் அங்கே அரிசியை குருணை பண்ணி போட்டிருக்காங்க இங்கே அழகாக உட்காந்து சாப்பிட்டுக்குதுங்க ஸோ இது ஒரு ஆர்டிஃபிஷியலாக அது கடையில் விற்கிது அவர் என்ன சொல்கிறாருன்னா இதில் வந்து ஒன்றும் உட்காரதில்லை அந்த தேன்சிட்டு வந்து ஆர்டிஃபிஷியலாக வைக்கிறது வந்து பெருசாக வந்து உட்காரதில்லை அதுவே பண்ணதெல்லாம் வந்து உட்காந்துட்டாங்க இது பார்த்தீங்கன்னா அது போய் பானையும் வச்சுருக்காங்க இது உள்ளே வந்து அதுவே வந்து கூடு வச்சு முட்டை வைக்குது அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டையில் ஒரு நல்ல ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸு இந்த பாக்ஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து பஞ்சு தென்னை மட்டன் உள்ளே வச்சு கூடு கட்டுது இங்கே ஒரு இதில் ஐ திங்க் உள்ளே குஞ்சு இருக்குது அதனால் ஷேக் பண்ணோன்னா உள்ள ஒரு குஞ்சு இருக்குது காட்ட முடியுதான்னு பார்க்குறேன் தெரியுதா உள்ள ஒரு குஞ்சு இருக்குது இங்கே ஒரு பானை ஸோ ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 தூக்கணாங்குருவி கூடு கட்டி விட்டுருக்காங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா பறவைகளுக்கு தண்ணியெல்லாம் இங்கே வைக்கிறாங்க ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் இங்கே வச்சிடறாங்க அவர் சொன்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் வந்து தூக்கணாங்குருவி கூட்டிலேருந்து குஞ்சுகள் கீழே விழுந்துருது கீழே விழுந்துச்சுன்னா அவர் குருவி கத்திக்கிட்டே இருக்குது அவர் வந்து அந்த குஞ்சை மேலே எடுத்து வரைக்கும் கத்திக்கிட்டு இருக்குது அவர் கூப்பிடுது அரிசி தீர்ந்துச்சுன்னா அவர் வந்து கத்தி இறவி கூடுது அரிசி வைக்கிறாரு இந்த செட்டப் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி தூக்கணாங்குருவி கூடு கிடைக்காதவங்க சிட்டிஸில் கிடைக்காது கண்டிப்பாக கிணத்துக்கெல்லாம் பழைய கிராமங்களில் கிடைக்கும் சிட்டிஸில் கிடைக்காதவங்க சின்ன கார்ட்போர்டை முடிஞ்சதுக்கும் ஒரு பறவை உட்கார மாதிரி ரெடி பண்ணிங்கனாலே கண்டிப்பாக அது நல்ல ஒரு ஏதுவானதாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் ஒரு 2 கார்ட்போர்ட் பாக்ஸும் தென்னை மட்டை பழைய தென்னை ஆறுலாம் போட்டு வச்சிங்கன்னா அதுவே கூடு கட்ட பறவைகள் வந்து கட்ட ஆரம்பிச்சிடும் அரிசி தூவி வைங்க ரொம்ப பார்க்கறதுக்கே ரம்மியமாக அழகாக இயற்கையாக இருக்கும் ஒரு பறவைகள் வந்து நம்மளை தேடி வரும்போது உங்களை ஒரு பறவை நம்பினா தான் உங்ககிட்ட வரும் ஸோ நல்ல விஷயம் ஸோ முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள் நானும் இதை பண்ண போகிறேன் இது பண்ண முடியாதவங்க அட்லீஸ்ட் மாடி மேலே ஒரு 2 பக்கெட் தண்ணி வச்சிங்கனால போதும் சின்ன மக்கில் தண்ணி வச்சிங்கனால அட்லீஸ்ட் அதை வரது வந்து நல்லா தண்ணியை குடிச்சிக்கும் கொஞ்சம் அரிசி தீவிச்சால போதும் ஸோ சேவ் ட்ரீஸ் சேவ் பேர்ட்ஸ்னு சொல்கிறத விட இதை பண்ணுறது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்கள் நேரத்துக்கு நன்றி தேங்க்யூ